ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யோக், அதாவது கிராஸ் பட்டின்னு சொல்லுவோம், யோக்குன்னு சொல்லுவோம், பட்டின்னு சொல்லுவோம். ப்ளவுஸுக்கு வந்து முன்பக்கம் நம்ம வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வீடியோவில் பேக் தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, ஃப்ரண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு ஃபினிஷிங்காக ஒரு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணணும், எப்படியெல்லாம் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபினிஷிங்கை ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் தைக்கிறது யார் வேணாலும் தைச்சிக்கலாம், எப்படி வேணாலும் தைச்சிக்கலாம். ஆனால் அது வந்து என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு போடும்போதே கரெக்டாக ஃபிட்டிங்காக அந்த ப்ளவுஸை நம்ம போடுவோமா, போட முடியுமா அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்க நுணுக்கங்கள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் அந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்காக வரும். ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு பிகினர்ஸாக இருக்கவங்க வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது நம்ம பார்த்தோன்னா அதனுடைய ஆம் ஹோல் ரவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாவே அவங்களுடைய ஃபினிஷிங் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவினுடைய எட்ஜு, அதே மாதிரி ஆம்ஹோல் கிட்ட வந்து செஸ்ட் ரவுண்டும் ஆம் ஹோல் ரவுண்டும் மேட்ச் ஆகிற பாயிண்ட்டு, இடுப்புக்கிட்ட நம்ம ஸ்டார்ட் பண்ணுற தையல், அது எல்லாமே பார்க்கும்போது கரெக்டான பாயிண்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாவே அவங்களுடைய ஃபினிஷிங் என்ன, அவங்க பிகினர்ஸாக ரொம்ப வருஷமாக தைக்கிறாங்களா அப்படிங்கிறத வச்சு, அதை வச்சு தான் நம்ம கெஸ் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தே இந்த ஃபினிஷிங்கை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் தைக்கிற ஒரு 10 ப்ளவுஸ்லையே உங்களுக்கு எல்லா ஃபினிஷிங்குமே நீட்டாக வந்துடும் அது புதுசாக தைக்கிறவங்க. ஏன்னா இப்போ வந்து ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமல்ல, அப்போ வந்து அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏன்னா கற்றுக்கிறக்கு வழி இல்லாத போது. இப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம என்ன மெத்தடில் கட் பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும், என்ன மெஷர்மெண்ட் வைக்கணும், என்ன அளவு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும்போது எந்த ஒரு இதை ஃபாலோ பண்ணாலுமே ஃபினிஷிங் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். எந்த டைப்பில் நம்ம கட்டிங் போட்டாலும் சரி, நமக்குன்னு ஒரு ஓன் வே இருக்கும், நம்ம கிளாஸுக்கு போய் கற்றுட்டு இருந்திருப்போம், இல்லை வேறு வீடியோஸ் பார்த்துருப்போம், அந்த மாதிரி நிறையா இதில் நீங்கள் பண்ணினாலுமே உங்களுக்கு கடைசியாக நீங்கள் தைக்க போகிறது ஒரு ப்ளவுஸ் தான், அதனுடைய ஃபினிஷிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் தைக்கிறது வந்து எல்லாமே மேக்ஸிமம் ஒரே மெத்தடில் தான் தைப்பாங்க. அதனால் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அதனுடைய ஃபினிஷிங் என்ன, அது எப்படி நம்ம கொடுக்கணும், அது என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த வீடியோஸ் எல்லாமே, ஸ்டிச்சிங் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும். முக்கியமாக எனக்கு கமெண்ட் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த யோக் பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, யோக்குனா ஒரு யோக் அப்படிங்கிறது வந்து ஒரு போர்ஷனில் வந்து நமக்கு டைட்டாக ஃபிட்டாக நம்ம போடுறத தான் மேக்ஸிமம் யோக்குன்னு சொல்லுவோம். ஷர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் யோக் சொல்லுவோம், நம்ம இப்போ சுடிதாருக்கு பார்த்தீங்கன்னா வெயிஸ்ட் பீஸை வந்து யோக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் யோக் அப்படிங்கிறது வந்து பொதுவாக நம்ம சொல்கிற ஒரு விஷயம்தான். ப்ளவுஸில் வந்து கிராஸ் பெட்டியை தான் நம்ம யோக்குன்னு சொல்லுவோம். இப்போ இதை வந்து பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க, கிராஸ் பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு சிலர் வந்து உள்ள எந்த கிளாத்துமே வேண்டாம், அப்படியே எனக்கு வச்சுருங்க, ஸ்டிஃப்னஸ் எல்லாம் தேவையில்லை, அப்படியே தைச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு அது சுருண்டு சுருண்டு மேலே போயிடுது, அதனால் நல்லா திக்காக கிளாத் வச்சு உள்ளே தைச்சு கொடுங்கம்பாங்க. ஒரு சிலர் எப்பவும் போல் நார்மலாக வச்சு தைச்சு கொடுங்க அப்படிம்பாங்க. அது எல்லாமே எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா நம்மளுடைய பெல்லி, அதாவது நம்மளுடைய ஸ்டொமக் எப்படி இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு ப்ளவுஸ் போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து மட்டும்தான் அந்த யோக் வந்து நம்ம டிசைட் பண்ணுறோம். இது வந்து நார்மலாக இப்போ பிரின்சஸ் கட்டுக்கெல்லாம் நம்ம யோக் வைக்கிறதே இல்லை. அப்போ அவங்க உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா ஃப்ளாட்டாக ஸ்லிம்மாக இருக்கும். ஒரு அவங்க வந்து அவங்களுக்கு வயிறே இல்லை, தொப்பையே இல்லை அப்படிங்கும்போது அவங்க பிரின்சஸ் கட் போட்டாங்க, எவ்வளோ இறக்கமாக வச்சு போட்டாலும் சுருண்டெல்லாம் மேலே போகாது, கரெக்டான இடத்துல ஃபிட்டிங் ஆகும். இப்போ ஒரு சிலருக்கு வயிறு வந்து மேல் வயிறாக இருக்கும், ஒரு சிலருக்கு கீழ் வயிறாக இருக்கும். இப்போ மேல் வயிறாக இருக்கவங்களுக்கு நீங்கள் 13-14 இன்ச் இறக்கம் வச்சாவே முன்னாடி யோக்கு வந்து சுருண்டுட்டு போயிடும். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு பேண்ட்டு கிளாத்தோ அல்லது மொத்தமான ஏதோ ஒரு கிளாத்து உள்ளே வச்சு தான் நம்ம ஸ்டிஃபாக தைக்கணும். அப்போ தான் அது சுருண்டு உள்ளே போகாமல் முன்னாடி பட்டி சுருண்டுச்சுன்னா பேக்லேயும் அந்த இது வந்து மடிப்பு வந்து சுருள ஆரம்பிச்சிடும். அதனால் அதுக்கு ஒன்று. அதே மாதிரி இறக்கம் அதிகமாக வச்சு போடுறாங்க அப்படின்னாலும் யோக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்ம வயிறை ப்ரெஸ் பண்ணி நல்லா ஒரு பெல்ட் போட்ட மாதிரி நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். இது மாதிரி சில விஷயங்கள் வந்து ஒரு ப்ளவுஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அதில் பெல்ட்டும் ஒரு முக்கியமான இது. அப்போ வந்து அந்த பெல்ட் வந்து நம்ம எப்படி தைக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேன். அதாவது யார் யாருக்கு எப்படி தைச்சு போடணும் அப்படின்னு, இப்போ இதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், இது வந்து நம்ம லைனிங்கில் கட் பண்ணியிருக்கோம், இந்த அளவுக்கு தான் நமக்கு யோக் வேணும், இது எல்லாமே எக்ஸஸாக இருக்குது.
அப்ப இதுல வந்து நம்ம இங்க எந்த இடத்துல நாட்ச் போட்டிருக்கோமோ இந்த அளவுக்கு தான் நமக்கு யோக் வேணும். அப்ப இது வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுலயுமே உங்களுக்கு ரைட் லெஃப்ட் மாறிட கூடாது, அதனால அத ஃபர்ஸ்ட் நீங்க கரெக்ட்டா வெச்சுக்கோங்க. இப்போ இதுதான் வந்து நமக்கு ஒரிஜினல். இது இதை வந்து இப்படி அடிச்சு திருப்பிடுவோம், இது மேலே வரும். இப்போ இதுக்கு கீழே நம்ம எவ்வளோ கிளாத்து ஸ்டிஃபாக கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். இதில் நான் வந்து இது கொஞ்சம் திக்கான கிளாத்து தான், இதில் வந்து ஒரு கிளாத் மட்டும்தான் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னாலும் ரெண்டு கிளாத்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதை அப்படியே இது மேலே வச்சுக்கிறோம். அதாவது இது ரெண்டும் நமக்கு இம்பார்ட்டன்ட். இது வந்து மேல் பக்கம், இது வந்து உள் பக்கம். மேல் பக்கத்து மேலே நான் வந்து இந்த யோக் பீஸை நான் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே தான் நீங்கள் எத்தனை பீஸ் வைக்கணுன்னாலும் அதை நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி அதுக்கான ஆப்போசிட் சைடு நம்ம கட் பண்ணும்போதே தெரியும், ஆப்போசிட் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதையும் வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த துணியை எடுத்து நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் வச்சுட்டீங்க ஒன்றா அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இதில் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் பின் போட்டுக்கோங்க, குண்டூசி போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து இதில் வச்சுக்கோங்க, கரெக்டாக ஸ்ட்ரெயிட் வச்சுக்கோங்க. இப்படி கிராஸ் எல்லாம் வச்சிங்கன்னா சுருண்டுக்கும், அதனால் இதை கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம தையல் போடலாம். இதில் மெயினாக நம்ம வந்து இந்த நாட்ச் எங்கே இருக்கோ இதில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே எங்கே நாட்ச் இருக்கோ இதில் தான் முடிக்கணும். அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம பண்ணணும். இப்போ இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது இங்கிருந்து எடுக்காமையே அடுத்ததை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு திக்காக தேவையில்லை அப்படின்னா இதை நம்ம வெட்டிடலாம். இந்த இடத்துல திக்காக இது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னா இதை அப்படியே விட்டுட்டு இந்த மேல் துணியை மட்டும் அவுட்டரில் தள்ளி விட்டுட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து அது ஒரு அயன் பண்ண மாதிரி ஒரு நீட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து கரெக்டாக இந்த பகுதியை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த படிமான தையல் போடுறதே கரெக்டாக இந்த எஜ்ஜு வந்து இந்த லைனிங் வந்து வெளிப்பக்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான். அதனால் அதை கரெக்டாக நீட்டாக இப்படி வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு இது ஸ்லிப் ஆகும் அப்படின்னா இதை வச்சு நீங்கள் ஒரு ரன்னிங்காக ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. தேவையில்லாதவங்க நம்ம இதுலேயே தையல் போட்டுக்கலாம். இதை வந்து ஆப்போசிட் சைடு திருப்பிக்கோங்க, மேல் பக்கமாக நம்ம தையல் போடலாம். இது வந்து ஒரு குதிரை எடையை விட கொஞ்சம் அதிகமாக ஒரு சிலர் எஜ்ஜில் கூட போடுவாங்க. இதுவும் அதே மாதிரி தான், உள்ள திக்காக இருக்கும்போது கொஞ்சம் ஃபோல்டு பண்ண கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை பார்த்து கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதாவது கிராஸாக பண்ணாதீங்க, ஸ்ட்ரைட்டாக பண்ணுங்க. இதே அளவு தான் இதுலேயும் விடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நம்ம தையல் போட்டாச்சு. இது நல்லா இது பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இப்படி திருப்பும்போது இதுதான் நமக்கு ஒரிஜினலாக தேவைப்படுற அளவு. அப்போ இதுலேயும் நம்ம எப்படி லைனிங் அட்டாச் பண்ணுறோமோ அதே மாதிரி தையல் போட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். யோக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தைக்கிற விஷயம்தான், ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இந்த உயரம் இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் கடைசியாக சைடு க்ளோஸ் பண்ணும்போது அது கரெக்டாக வரும். அதனால் இந்த நாட்சஸ் போடுறது, இங்கே எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் வெட்டாமல் கரெக்டாக இதே அளவுக்கு கட் பண்ணுறது இதெல்லாமே ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. கீழே துணி நல்லா நீட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி தையல் போடுங்க. இதில் இருக்க எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம்.
இந்த இடத்துலையும் நாட்ச் போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுவுமே நீங்கள் வைக்கும்போது எல்லாமே ஈவனாக இருக்கணும். இந்த உயரம், இந்த கட்டு, இந்த இந்த இது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே அளவாக நமக்கு இருக்கணும். அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து இந்த இடத்துல இப்படி ரொம்ப இப்படி மேலே போயிடக்கூடாது. இது வந்து இப்படி கிராஸுங்கிறது கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தைச்சி முடித்தோன்னா அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யோக் வந்து நம்ம இதில் ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம ப்ளவுஸில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும். இது வந்து ஸ்டிச்சிங்க்காக விடுறது தான், இது கம்பல்சரி போட்டே ஆகணும்னு இல்லை. உங்களுக்கு அப்படியே கிராஸாக இருந்தால் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அதை பண்ணிக்கலாம். இப்படி வச்சா இந்த அளவுக்கு நம்ம தையல் போடுவோம் அப்படிங்கிறதுக்கு இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுதான் வந்து நமக்கு யோக் பீஸு. இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் யோக் எப்படி கட் பண்ணுறது, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.